கவர்னர் கடாஃபி கொல்லப்பட்டு அவரது ஆட்சி வீழ்த்தப்பட்டு நான்கு வருடங்கள் ஆன பின்னரும் லிபியாவின் எதிர்காலம் கேள்விக்குரியதாகவே இருக்கின்றது கடாஃபி மீண்டும் உயிர்த்து வந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று கூட சில மக்கள் பேசத் தொடங்கிவிட்டார்கள் எல்லா நாடுகளின் தூதரகங்களும் சர்வதேச ஹோட்டல்களும் மூடப்பட்டு கிடக்கின்றன விமான நிலையம் முற்றாக நிர்மூலமாக கிடக்கின்றது இவரது கடுமையான இதய நோய்க்கு சிகிச்சை அளிக்க முடியாத காரணத்தால் திரிப்போலியின் பெரிய மருத்துவமனை இவரை திருப்பி அனுப்புகின்றது அருகே துனிஷா நாட்டுக்கு தன்னை சிகிச்சைக்காக கொண்டு போக ஆம்புலன்ஸுக்கு மாத்திரம் இவர் ஆயிரத்தி ஐநூறு டாலர்கள் கொடுத்திருக்கின்றார் மூன்று வருடங்களுக்கு முன்னதாக இங்கு ஆயிரத்தி ஐநூறு சாதிகள் பணியாற்றினார்கள் இப்பொழுது வெறுமனே இருநூற்றி ஐம்பது பேர் மாத்திரமே இருக்கின்றார்கள் ஒன்றுக்கு ஒன்று முரணான இரண்டு அரசாங்கங்கள் இருப்பதும் எந்த விடயத்திலும் இணக்கத்துக்கு வர முடியாமல் இருப்பதும் ஒரு சிறு குழந்தைக்கான சத்திர சிகிச்சை உட்பட எதுவுமே நடக்க முடியாமல் இருப்பதற்கு காரணமாகின்றன எல்லாவற்றுக்கும் அரசியல்தான் காரணம் ப்ளீஸ் அரசியல்வாதிகள் ஒன்றாக அமர்ந்து பழையதை மறந்து நாட்டின் முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன் இல்லாவிட்டால் எமது நாட்டையும் குழந்தைகளையும் நாம் இழந்து விடுவோம் இங்கு ஏற்பட்டிருக்கின்ற அதிகார இடைவெளி இஸ்லாமிய அரசுக்கு நல்ல வாய்ப்பாக அமைந்துவிட்டது ஜனவரியில் இங்கிருக்கின்ற திரிப்போலி ஹோட்டலை அவர்கள் தகர்த்தார்கள் திரிபோலியில் இருக்கின்ற அரசாங்கத்தின் பிரதமரை சந்தித்த பிபிசி இஸ்லாமிய அரசுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட பிரிட்டன் அழைத்துள்ளதை ஏற்பீர்களா என்று கேட்டது இந்த நோயை அளிப்பதற்கான எந்த கோரிக்கையையும் நாம் நிராகரிப்பதில்லை ஏனென்றால் இந்த நோய் சர்வதேச சமூகத்தையே தொற்றுவிடும் பயங்கரவாதிகள் லிபியாவில் பலமாக திகழ நாம் அனுமதிக்க மாட்டோம் ஐரோப்பாவுக்கு சில நூறு மைல்கள் தூரத்தில் தான் லிபியா இருக்கின்றது ஆகவே பலரை பொறுத்தவரை அங்கிருக்கின்ற கொந்தளிப்பு நிலையை சும்மா பார்த்து கொண்டிருக்க முடியாது